வயல்வெளிகளையும் இயற்கை வளங்களையும் கொண்டுள்ள இந்த கிராம மக்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் குடிசை கைத்தொழில்களை தமது பிரதான வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட கரடியனாறு கிராமிய நீர்வளங்கள் திட்டத்தின் மூலம் தூய குடிநீரை வழங்க முடியாமல் போனமையே இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை ஏற்படுவதற்கு பிரதான காரணமாகும். இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட நீர் மஞ்சள் தரமாக காணப்பட்டமை, படிமங்கள் காணப்பட்டமை போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த நீர் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதன் பின்னர் இதன்படி பருகுவதற்கு இந்த நீர் உகந்தது அல்ல என்ற முடிவு முன்வைக்கப்பட்டது. முறையான திட்டமிடலின்றி இந்த குடிநீர் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு எந்த பயனுமின்றி இதனை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். கிராமத்துல மக்கள் வந்து சரியான தண்ணி பிரச்சனையால வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இந்த கிராமத்தை பொறுத்தவரையில 550 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சரியான தண்ணிக்கு சிரமப்பட்டு குடிநீரே இல்லாம நிறைய தூரத்துல போய் தான் தண்ணியில எடுத்துக்கொண்டு குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ வந்து எங்களுக்கு வந்து முக்கியம் கடனத்துல வந்து தண்ணி பிரச்சனை இருக்கு. என்ன ஆபரேட்டர் அது ஓடத்தோட பிரச்சனைப்பட மாட்டேங்க. இப்போ வந்து அது சொல்லிட்டாங்க வந்து பிரயோஜனம் இல்லை. அமெரிக்கி தண்ணி தான் வந்து கொடுத்து வலிக்கிட்டவங்க தண்ணி இல்லை. அதனால வந்து நிறைய சிரமத்தை ஏற்படுறோம். இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களோட மக்களுக்கு வந்து குடிநீரை விரைவி தரமாக உங்களை மிக பணிவிடம் கட்டுறோம். இந்த தண்ணி டாங்கியெல்லாம் கட்டி இவ்வளோ வேலையெல்லாம் செய்தவங்க இந்த பைப் லைன்லாம் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் லைன்லாம் போட்டு செய்தவங்க. இன்னும் அதாவது எங்களுக்கு இந்த நன்மையும் கிடைக்கல. தண்ணி எங்களுக்கு தந்து உதவி செய்வாங்கன்னா பெரிய கோடி புண்ணியம் கிடைக்கும் அவங்களுக்கு. இது தொடர்பாக மட்டக்களப்பு பிராந்திய உள்ளூராட்சி உதவியாளர் கே சித்திரவேலிடம் கேட்டோம். குடிநீர் வழங்கல் திட்டமானது குடிப்பதற்கு உகந்த தன்மையினை கொண்டிருக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் வழங்கல் திட்டங்களினை நாங்கள் சீரமைத்து பொதுமக்களின் பாதனைக்காக வழங்குவதற்காக தேசிய குடிநீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினரினுடைய உதவியோடு தற்பொழுது அதனை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.